ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வீட்டில் உள்ள பேர்ட்ஸோட ரூம் தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். பேர்ட்ஸோட ரூம்னு சொல்கிறத விட நம்ம வச்சுருக்க எல்லா பெட்ஸையும் வந்துட்டு இப்படி வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட அப்டேட் பண்ணி, கொஞ்சம் சிக்ஸ்லாம் கிடச்சிருக்கு நமக்கு, அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் வந்து பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றின நிறைய வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம வயல் பிடிக்க வயலுக்கு போய் நண்டு பிடிக்க மீன் பிடிக்காமல் என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்களும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுது, வாங்குவது நம்ம பேர்ட்ஸ் ரூம் போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஷெட்டு வந்துட்டு கொஞ்சம் சுற்றி வந்துட்டு மெஸ் அடிச்சுட்டு மேலே தார்பாய் போட்டுருக்கனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாகிடும். உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்லாம் பண்ணல, இப்படி சும்மா வந்துட்டு ஒரு டோர் மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மக்கிட்ட வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் வர கூண்டு தான், இது ஃபுல்லாகவே நம்மளாக செஞ்சுருக்கோம். இது வந்துட்டு பாருங்கள், இதெல்லாமே வந்துட்டு ஆங்கிள் வச்சு சும்மா மெஸ் வச்சு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் நம்ம யூடியூப் ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்சிருந்தால் இது கூட நம்ம வீடியோவாக போட்டிருக்கலாம். இந்த பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆன்டேமுடு தான், நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கேஜில் இருக்குது அப்படின்றனால ஆன்டேமுடில் நினச்சிட்றாங்க, ஃபுல்லாகவே ஆன்டேமுடு. அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஆன்டேமுடு பண்ணுறதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். ஒன்றும் இல்லை, துளசி பறிக்கிறதுக்காக தான் போனேன். ஏன்னா இவருங்க நான் துளசியை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கூண்டுகிட்ட எல்லாமே வந்துருக்கும் பார்த்துங்க, எல்லாமே வந்துடும். நான் வந்து நம்ம வந்துட்டு அப்படி பழகி வச்சுருக்கோம், நம்ம பழகி வச்சுருக்கத விட நம்ம பாட்டி தான் அதை ஃபுல்லாக வந்துட்டு அந்த பேட்ச் ரூமே வந்துட்டு பார்த்துக்குறாங்க. ஃபுட்டு வைக்கிறது வந்து எல்லாமே அவங்க தான், நம்ம அவங்களை கடைசியாக கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா அவங்களை கண்டிப்பாக பார்க்கணும், வயசானவங்க ஃபுல்லாகவே இதை தான் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி இது பண்ணுதுன்ட்டு, இப்போ எல்லாமே எப்படியோ ஒன்று ஒன்றா வரும். நம்ம கேமரா எடுத்துகிட்டு பக்கத்தில் காட்டுறதுனால வந்துட்டு கொஞ்சம் பயப்படுது, இல்லைன்னா எப்படின்னதுக்கு எல்லாமே வந்து நம்ம கை மேலேயே ஏறி உட்காந்துட்டு இருக்கோம். இப்படிதான் இது வந்துட்டு நல்லா நம்ம லவ் பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நம்ம வந்துட்டு பழக்க வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே உள்ளே எல்லாம் சிக்ஸ்லாம் இருக்குது. சரி, இதை அப்படியே கொடுத்துருவோம் அதுக்கிட்டு. லவ் பேர்ட்ஸில் வந்துட்டு நம்ம மேலே கட்டியிருக்க சிக்ஸ் எல்லாம் வச்சு இப்போ பாட்டெலாம் காட்டும். மேலே அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டில் வந்துட்டு சிக் இருக்குது, கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு. அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் சிக்கு இருக்குது, ரெண்டாவது பாட்டில் வெளியே வந்துச்சுல அதில் வந்துட்டு எக் இருக்குது, மூணாவது அந்த பாட்டில் ஒன்றும் இல்லை, கீழே உள்ள பாட்டில் வந்துட்டு சிக்ஸ் இருக்குது. நம்ம லவ் பேர்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல்னு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிஃபை கரெக்டாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சிக்கு எடுத்துருக்கோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே நம்ம திரும்பினோம்னா இது வந்துட்டு நம்மளோட காக்டெயில் கேஜி. இதில் வந்துட்டு ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே இருக்குது நம்மளோட காக்டெயிலு, அதை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்துட்டு எக்கில் இருக்குது, அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது வந்துட்டு அப்படியே இருக்கும், நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் இப்போ தான் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இவங்க வந்துட்டு புதுசாக வந்தவங்க நமக்கு, அதனால் கொஞ்சம் பயப்படுவாங்க, கேமரா பக்கத்தில் காட்டினவனுக்கே பயப்படுவாங்க. இவங்க வந்துட்டு ஒரு 7 மந்த் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3 மந்த் கழித்து இவங்களுக்கு வந்துட்டு ப்ரீடிங் பாக்ஸ் கட்டிடலாம், அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஆப்ரிக்கன் லோபர்ஸு, இதுக்கும் வந்துட்டு நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் கட்டியிருக்கோம், இப்போ தான் ப்ரீடிங் பாக்ஸ் கட்டியிருக்கோம். இதுக்கு வந்துட்டு ப்ரீடிங் பாக்ஸ் இப்போ தானே கட்டியிருக்கோம். வந்து நம்ம வந்துட்டு சிக்கு கிடச்சிருக்கு, அந்த அதுக்குள்ளே வந்துட்டு ஒன்று இருக்கும், அது வந்துட்டு சிக்கு. அது வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூனால கொஞ்சம் கால் அடிபட்டனால நான் அதுக்குள்ளேயே பேரண்ட்ஸ் கூடயே விட்டுருக்கேன். இப்போ தான் ப்ரீடிங் பாக்ஸ் கட்டியிருக்கோம், பார்க்கலாம் அதை. ஐயோ ரொம்ப பயப்படுது, ஏன்னா கேமரா வந்துட்டு இவ்வளோ நாள் காட்டில், அதுக்காக பயப்படுது. எக்ஸு இருக்கா இல்லை, அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்துட்டு இவங்கக்கிட்டேருந்து நமக்கு இந்த நம்ம பேரக்டர்லேருந்து கிடச்ச வந்துட்டு சிக்ஸ் தான். அதில் ஒரு சிக் வந்துட்டு மேலே இருக்குது, பேலன்ஸ் சிக் வந்துட்டு கீழே நம்ம வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு இந்த பாருங்க இங்கே இருக்குது, இதுவும் அல்பினோ, இது வந்துட்டு கிரிமினோ. கிரிமினோவில் ஒன்றும் அல்பினோ ஒன்றும், இது ரெண்டும் வந்துட்டு பேரு, மேல் அண்ட் ஃபீமேலு. கிரிமினோ சேலு கிடையாது, லுட்டினோ பீச் இதுவும் மேலே உள்ளதும் வந்துட்டு சேலு, அது ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேலு. யாராச்சும் வாங்குறவங்க வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட லவ் பேர்ட்ஸும் சேலு தான், ரொம்ப லோ ப்ரைஸ் தான். நீங்கள் ஷாப்பில் வந்துட்டு 400 கொடுத்து வாங்குறதுக்கும் என்கிட்ட வில சொல்ல விரும்பல. உங்களுக்கு வேணுன்றவங்க வந்துட்டு பெட்ஸ் லைஃப் வைட்டின்ற யூடியூப் சேனல் நம்மளோடது, அதே நேமில் தான் இதுவும் வச்சுருக்கோம், நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் அதில் தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக அங்கே வந்து மெசேஜ் பண்ணலாம், ரேட் என்னான்ட்டு. உங்களுக்கு ரேட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கிங்க. கடைசியாக வந்துட்டு நம்ம இங்கே வந்துடலாம். இது வந்துட்டு ரொம்ப நாளாகவே இப்படியே தனியாகவே இருக்குது, ஃபின்ச்சஸ்ஸு ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. இதோட மேலே வந்துட்டு எப்படியே பறந்துருச்சு,
பறந்துருச்சா என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் வந்துட்டு கடைசியாக பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சுன்றதால இதுக்கு ஒரு பேர் வாங்கி போடணும். நம்ம கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தனால பண்ண முடியல. இதுக்கு வந்துட்டு பேர் வாங்கி போடுற வீடியோ வந்துட்டு காட்டலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபேன்சி பிஜிஎம்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. பட் இதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு கேஜ் வச்சுட்டு போட்டுட்ருக்கோம். இது இந்த ஃபேன்சி பிஜிஎம் வந்துட்டு ஒரு நாலு பீஸ் இருக்குது. நாலு பீஸ்னால் ஒரு பேரு ரெண்டு செக் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு சேலுக்கு தான். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளோட பிஜின் வந்துட்டு இப்படி அடைச்சி வச்சு வளர்க்குறதா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டார்டிங் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இப்போது வர வர வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சாங்கன்னா நம்ம வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும். வந்துட்டு டைல் மார்க்கு எப்படி இருக்கும் பாருங்கள். டைல் மார்க்கு பாருங்கள் கொஞ்சம் இதாகுது. ரொம்ப நாள் ஆச்சு கையில் இல்லை எடுத்து, அதனால கொஞ்சம் பயப்படுது. அப்படியே ஃபோட்டோ நோட்ட வந்துட்டு இந்தியன் ஃபேண்டையில் வந்துட்டு நாலு பீஸுமே சேல் தான். ஒன்று வந்துட்டு ப்ரீடிங் பேரு, அது கூட வந்துட்டு ரெண்டு செக்கும் தரோம். நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துங்க. இதுக்கும் வந்துட்டு அதே மாதிரி தான். இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தக்காளி கூடையில் வந்துட்டு ஒரு மீன்துறி செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து ஐக்கார்டில் தரேன். ஏன்னா அந்த கூட வந்து நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு ஸ்னேக் ஹெட்டு நம்ம நான் எங்கள் ஊரில் வந்துட்டு கருதலைன்னு சொல்லுவோம். அது வந்துட்டு இங்கே இருக்கு. தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இது வந்துட்டு இது வந்துட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம். அது கையில் பிடிக்க முடியலப்போ காணும். ஸ்னேக்ஹெட் ஃபிஷ்ஷை வந்துட்டு நம்ம எஸ்டே பிடிச்சது. நம்ம வந்துட்டு இப்போ கடைசியாக கூட ஒரு மீன் வலையை வச்சு ஒரு வீடியோ செஞ்சுருப்போம். அது செஞ்சு அந்த ஒரு மீன் விடுறதுக்காக இதில் உள்ள மீன்லாம் வந்துட்டு வேறு இடத்துக்கு மாற்றியாச்சு. அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பழைய டயரில் எப்படி ஃபிஷ் டேங் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கும் அது அது வந்துட்டு வெளியில் வச்சுருக்கோம். அது வாங்க காட்டுறேன். காட்டப்பட மொத்தமாக காட்டு. இது தான் அந்த இது கூட. இதுக்குள்ளே வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம விட்டுருக்கோம் பக்கத்தில் வந்துட்டு. இந்த பாருங்க ஃபிஷ்ஷெல்லாம் தெரியுதா மேலால. போதும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒருத்தனை காட்டுறேன் பாருங்க. இவனெல்லாம் பிடிக்கவே முடியாது. இங்கே பாருங்க பக்கத்தில் விளாண்டுட்டு இருக்காங்க. வா ஓடிடுச்சு. இப்போ தான் சொன்னேன் வா வாடா தங்கி வா. இல்லை பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்குமே அது எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. வந்து வீடியோ கொண்டு இல்லைன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டீஸில் ப்ரேயரில் நிற்கிற மாதிரி சொல்லி ஐயா சொல்லு உள்ளே என்னென்ன பண்ணுவோம். நீ எப்படி பார்த்துக்க? காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு தீனி வைக்கணும், பாத்திரம்லாம் கழுவி தண்ணி வைக்கணும், துளசி எந்த இருந்தாலும் பறிச்சுட்டு வந்து போடணும், கற்பூரை வழி போடணும், எல்லாம் கூட்டணும், சுத்தம் பண்ணணும். அவ்வளோதானா? இது என்னென்ன இது கீரையில என்னென்ன? இப்போ துளசி, கற்பூரவள்ளி, கொத்தமல்லி இதுதான் வைப்பேன். இதுதான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பார்த்துங்க. எல்லாத்துக்குமே கற்பூரவள்ளி துளசி இதெல்லாம் தான் வைப்பாங்களா. வீடியோ எடுக்க சொன்னோம். ஏதோ ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்துட்டு போயம் சொல்கிறோமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த அப்போ சொன்ன இல்லை பிடிக்கவே முடியாதுன்ட்டாங்க பாருங்க. இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்துட்டு பிடிக்கிறதுக்கு. ஓடி ஓடி போயிடுவாப்ல. இந்தா இப்போ தான் அமைதியாக இருக்குது. நம்மளோட ராக்கி தெரியுதா? சேட்டை பய சேட்டை பிடிச்ச பய வேண்டாம். இதோட வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் பண்ணிடலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட்டில் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக போடலாம், போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு சண்டே ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும். அதில் தான் அந்த வீடியோலாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பிடிச்சிருந்தா சேனலை வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. முக்கியமாக வந்துட்டு லைக் போட்டிங்கன்னா தான் எல்லாத்துக்குமே ஷேர் ஆகும். வீடியோ ஷேர் ஆகத்தான் யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க.